நான் உண்மையாகவே நடிகை மீராமிதன் வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு என்ன அப்படின்னா வந்து என்ன இஷ்யூ மட்டும்தான் பார்க்குறோம், நிறைய நடக்குது. நயன்தாரா அவர்களுடைய திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து இரட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து யூடியூப் முதல் கொண்டு எல்லா ஊடகங்கள்லையும் வந்து எப்படி கல்யாணம் முடித்து ஒரு 3 மாதம் கூட ஆகலை, 1 மாதம் கூட ஆகலை, ஏன் வந்து இப்படி வந்து அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாங்க. பிரம்மனுடைய தலையில் வந்து பிராமணன் பிறந்தான், இதில் வந்து தோளில் வந்து சத்திரியம் பிறந்தான், தொடையில் வந்து வைசியம் பிறந்தான், காலில் சூத்திரம் பிறந்தான்னு மட்டும் அதை வந்து நம்புகிறவங்க ஏன் இதை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய சூழல், தமிழ்நாட்டை பாதுகாத்தால்தான் தமிழ் சினிமாவை பாதுகாக்க முடியும். அதனால் நான் வந்து இங்கே வரேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஒளிபரப்புனாங்களே, அப்போ தான் தெரியும் இது நடிகை மீராமிதன் நடித்த ஒரு படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வர அவர் சொல்லலை, இந்த இன்விடேஷனில் கூட அவர் வந்து அப்படி போட்டது மாதிரி எனக்கு தெரில. அவங்க பேர் கூட அதில் இருக்கா இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் நான் உண்மையாகவே நடிகை மீராமிதன் வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு என்ன அப்படின்னா வந்து என்ன இஷ்யூ மட்டும்தான் பார்க்குறோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதோ இல்லை வந்து அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்போ இந்த படத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நேற்றைக்கு பார்த்தோன்னா அவங்கள காணோம்னு சொல்லி தான் செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யார் நடிகை மீராமிதனை காணோம்னா இன்னும் பேயை காணவும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ஆடியோ ரிலீஸில் நம்ம வந்து உட்காந்துருக்குறோம். அந்த படத்துடைய ஹீரோயினும் அவங்க தான் சொல்லி சொன்னாங்க, பொருத்தமாக இருக்குது காணோங்கிறத சொன்னேன் நான். அப்போ இந்த சூழலில் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு வழக்கு தொடுத்தோம், அவர் மரியாதைக்குரிய செந்துரண்டவர்கள் சொன்னாங்க, செல்வரசன் சொன்னாங்க, எனக்கு அவங்க யார் என்னன்னு தெரியாது, இந்த மாதிரி பேசுனாங்க, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா வழக்கமாக ஒரு புகார் கொடுப்பது உண்டு. அந்த புகாரின் அடிப்படையில் வந்து காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. யார் என்ன நமக்கு வந்து தெரியாது. அதற்கு பிறகுதான் இவங்க வந்து எங்கள் படத்தில் தான் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த வழக்கு, அதாவது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து நோ காம்ப்ரமைஸ், எந்த இடத்துலையும் வந்து இந்த வழக்கின் அடிப்படையில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து இயக்குநர்கிட்ட சொன்னேன். ஆனாலும் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிமன்றத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் என்ன மாதிரி விளக்கம் கொடுக்குறார்களோ அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையில் தான் நம்ம வந்து சொன்னோம். ஏன் இந்த இடத்துல இந்த திரைப்படத்தில் நம்ம இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நண்பர்கள் எல்லோருமே நண்பர்கள் தான். இந்த படம் வெற்றி பெற வேண்டும், 100 நாட்கள் ஓட வேண்டும். இன்றைக்கி வந்து 100 நாட்கள் ஓடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 20 நாட்கள் ஓடினாலே இந்த படம் வெற்றிகரமான படம் தான். மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் அண்ணன் சுருளிவேல் அவர்களும் வந்து இதில் வந்து மிகவும் மெனக்கெடுத்து இந்த படத்தை வந்து தயாரித்திருக்கிறார்கள். பொதுவாக நாங்கள் வந்து இந்த புகார் கொடுத்துருக்குறோம், புகார் கொடுத்ததன் அடிப்படையில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க, வழக்கில் வந்து அவங்க வந்து கைதாகியிருக்கிறாங்க. இன்றைக்கி காணோம், கடைசியாக கூட அவங்க வந்து இந்த படத்தை முடிப்பதற்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் தான் வந்து படத்தை முடித்தோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு தமிழக சூழலில், தமிழ்நாட்டு சூழலில், இந்திய அளவில் வந்து இன்றைக்கி பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு அவதூறுகள் நிறைய நடக்குது. நயன்தாரா அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து இரட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் வந்து யூடியூப் முதல் கொண்டு எல்லா ஊடகங்கள்லையும் வந்து எப்படி கல்யாணம் முடித்து ஒரு 3 மாதம் கூட ஆகலை, 1 மாதம் கூட ஆகலை, ஏன் வந்து இப்படி வந்து அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாங்க. பிரம்மனுடைய தலையில் வந்து பிராமணன் பிறந்தான், இதில் வந்து தோளில் வந்து சத்திரியம் பிறந்தான், தொடையில் வந்து வைசியம் பிறந்தான், காலில் சூத்திரம் பிறந்தான்னு மட்டும் அதை வந்து நம்புகிறவங்க ஏன் இதை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இந்த சனாதனத்துக்கு எதிராக, இந்த வர்ணாசிரமத்துக்கு எதிராக இன்றைக்கு வந்து திருமலை அவர்கள் பேசினார், எப்படி நசுக்கப்படுறோம் அப்படிங்கிறத சொன்னார். திரையுலகத்தில் எப்படி நசுக்கப்படுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சமூகத்தில் நசுக்கப்படுற ஒரு சமூகத்தை வந்து இழிவுபடுத்துகின்ற மாதிரியான காட்சிகள் அல்லது இழிவுபடுத்துகின்ற மாதிரியான பேச்சுக்கள் செயல்பாடுகள் இருக்கும் பொழுது அதற்கான சட்டம் வந்து தனியாக இருக்குது. திரைப்படங்கள், அவர் திருமலை பேசும்போது சொன்னாங்க, திரைப்படங்களில் வந்து இன்றைக்கி வந்து ஆக்கப்பூர்வமான திரைப்படங்கள் நிறையா வருது. ஆனால் திரைப்படங்கள் வந்து நிறையா நீங்கள் வந்து விடுதலை பெற்ற காலத்திலிருந்து விடுதலைக்கு முன்பும் சரி, திரைப்படங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கருவி, மக்களுடைய விடுதலைக்கான ஒரு கருவியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன மாதிரியான
மாற்றத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். பராசக்தி வெளியில் வந்த பிறகு அதற்கு முன்பு இருந்த திரைப்பட தமிழ் எப்படி இருந்தது, பராசக்தி வந்த பிறகு எப்படி இருந்தது, தமிழ் துறை தமிழ் உலகம் எப்படி மாறியது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்குகின்ற ஒரு வலிமையான ஒரு ஆயுதம் வந்து திரை சினிமா. அதற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அப்போ இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய சூழல், தமிழ்நாட்டை பாதுகாத்தால்தான் தமிழ் சினிமாவை பாதுகாக்க முடியும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து எல்லோரும் வந்து அதிலேருந்து நழுவி போகின்ற சூழல் இருக்குது. இன்றைக்கி இந்தி பேசினாதான் வந்து எல்லாம் கிடைக்கும் என்கின்ற சூழல், நம்முடைய தமிழ் சினிமாவே அழிந்துவிடும் போல இருக்கிறது. இந்தி திணிப்பு, இந்தி ஆதிக்கம். ஒரு காலத்தில் வந்து இந்தி பாடல்கள் கேட்ட நேரத்தில் இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் தான் இந்தியை விரட்டி அடித்தது. ஆனால் இன்றைக்கே அந்த சூழல் மீண்டும் வருகின்ற ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் நெருக்கடி இருக்கிறதை நான் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையில் இந்த திரைப்படம் உலகம்ங்கிறது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை, ஒரு நெருக்கடியை நாம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த திரைப்படம் பேயக்கானம் என்கின்ற திரைப்படம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவதன் மூலமாக அடுத்தடுத்து நம்முடைய அண்ணன் சுருளியல் அவர்கள் அடுத்தடுத்த திரைப்படங்களை அவர் படைக்க வேண்டும் என்று கூறி நம்முடைய இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.